ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மன்சூர் அலிகான் சார் வந்து, ஐயா நீங்க என் படத்துல நடிக்கணுயா அப்படின்னாரு. நான் வழக்கமாவே வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அது காமெடியோ வில்லனோ நமக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் நிறைய பண்ணுவேன். நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரியும், நான் பல பெரிய படங்களே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய கேரக்டர் பெருசாக இம்பார்ட்டனா இல்லை, இல்லை ஒரு நல்ல ரீச் ஆகும்மாங்க போதும், இதுவே இந்த ரீச்சே போதும், முக்கியத்துவம் இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து என்று கேட்கும் போது என்னால் மறுக்க முடியல. அதுக்கு ஒரே காரணம், ரெண்டு காரணம். ஒன்று, இது சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிற படம். இரண்டாவது, மன்சூர் அலிகான் என்னை போன்ற ஒரு சக கலைஞன், சக நடிகர். என்னுடைய சக நடிகருக்கு நான் உதவி செய்ய முன்வராவிட்டால் வேறு யாரும் முன்வர மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தில் நான் நடித்தேன். இப்போ மேடையை பார்த்தீங்கல்ல, ஒருத்தவங்க பேசினாங்க, அப்படி பேசக்கூடாதுமா இப்படி தான் பேசணும்னு மன்சூர் அலிகான் சொன்னாங்க. இது ரெண்டு நடுவில் வந்து நம்முடைய குணானா வந்தாங்க. இப்படி மூணு பேர் டேஷன் பண்ண ஒரு படம் இருக்கும். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் டைரக்டருக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து, ஜெயக்குமாரை வந்து அவ்வளவு டைரக்ஷன் கொடுத்து, நீ என்ன பண்ணவோ பண்ணு, என்னுடைய கருத்து இது, இந்த கருத்தை உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டைரக்ஷன் பண்ணு, மிக தெளிவான ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கு இந்த நேரத்தில் நான் ஆசை டைரக்டா நன்றி சொல்லிக்கிறேன் மனசு சொல்லிக்கலாம் சார். இந்த படத்துல பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேமும் ஜெயக்குமாருடைய பார்வையில அழகா எடுக்கப்பட்டது. அது நானே ஒரு மூணு நாள் நடிச்சேன், அதனால சொல்றேன். ஆனா மனசு சொல்லிக்கிறேன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரா இருந்தவர் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒதுக்கி டேரக்டர் அது என்னன்னு பாருங்க, டேரக்டர் டேரக்டர் அந்த சாட்டை அண்ணன் வரையும் ஒன்று மாதிரி ரைமிலி வந்திருக்காரு, பெரிய நடுவில் உட்கார வச்சிருக்கீங்க டேரக்டர், அவர் எடுத்து அனுப்புங்க டேரக்டர் அப்படிங்கிற ஒரு நிர்வாக தயாரிப்பாளர் மாதிரி தான் பேசுவார். வழியே அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. அதேமாரி எழுச்சூர் அரவிந்தர், எழுச்சூர் அரவிந்தர் சார் இன்னைக்கு இல்லாத டிஸ்கஷனே இல்லை. எந்த ஸ்டோரி டிஸ்கஷன் போனாலும் அவருடைய பேர் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் காதல், காமெடி, ரொமான்டிக், ஆக்ஷன், எல்லா இதுக்கும் ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு திரைக்கதைக்கூடிய வல்லமையை வந்து கடவுள் அவருக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய அவருடைய கதை வசத்துல ஏற்கனவே வேலன் வந்துட்டு வெள்ளக்காரன் ஒரு பெரிய படம் நடிச்சேன். அதுல அன்னைக்கால ஆறு மணின்னு ஒரு காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காமெடிக்கு சொந்தக்காரரே அவர் தான். அவருடைய கதை வசனத்துலதான் நான் வந்து இயக்குனர் எழில் வந்து அந்த இவர் சொன்ன சின்ன விஷயத்த எழில் சார் வந்து ஊதி பெருசாக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடியா இன்னைக்கு இருக்கு. அதோடைய ஆணிவியர் அவர் தான். அதுக்கு நான் அந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். சரக்கு சரக்கு அப்புறம் நம்முடைய சேலம் ஆறாறு ஓனருக்கு வந்து டாஸ்மார்க்கை விட அதிகமா அவருடைய பிரான்ச் ஓபன் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்பதான் ஒரு 50 கடைகளை பாரோட இணைந்த கடைகளை மூடியிருக்காங்க தமிழக அரசு. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் பள்ளி பக்கத்துல இருக்கிற, கோவில் பக்கத்துல இருக்கிற பல கடைகளை மூடுவாங்க நான் நம்புறேன். ஏன்னா மன்சூர் அலிகான் சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி செலவழிச்சு தயவு செய்து மக்களை குடிக்க வைக்காதீங்க, மக்களே குடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வெறும் மேடைக்கு மட்டும் முழங்குற இந்த காலத்துல, வெறுங்கையில முளம் போற இந்த காலத்துல 4 கோடி செலவு செஞ்சு குடிக்காதீங்க குடிக்காது சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அது வந்து மனசு வழிகாட்டு இருக்கு. மனசு வழிநகர் எல்லாருமே குழந்தை மனசு படிச்சவர், அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. பயங்கரமான அறிவாளி, எதுவும் தெரியாம நடிச்சிட்டு இருக்க ஒரு அறிவாளி. அவர் எப்படி ஏமாத்தினாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேக்கத்திற்கு சார் சொன்னாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து வீரப்பனா நடிச்சார் அப்படின்னாரு. ஆனால் வீரப்பனா நடிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய நடிகர், அவரை பார்த்தாலே வீரப்பன் சார் மாதிரி தான் இருக்கும் அந்த மீசையும் அந்த கலரும். ஆனால் அவர் வேணாம், நான் இவன் தான் வீரப்பன் சொல்ற அளவுக்கு வீரப்பன் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாடியில, ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இவர் மீசையை வலிச்சுட்டு வேற மாதிரி இருப்பாரு. இவர் எப்படி வீரப்பனா போறதுன்னு எல்லாருக்கும் குழப்பம் வர்ற போது அந்த ஆட்டிடியூட், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த தன்மை இருக்கு இல்லையா, நான் தான் வீரப்பங்கிற மாதிரி ஒரு 3 நாள் செல்வமணி சார் முடிய அலைஞ்சிருக்காரு. வீரப்பன் சார் எப்படி நடப்பாரு, வீரப்பன் எப்படி பேசுவார், ஏன்னா என்கிட்ட செல்வமணி சார் பிரச்சனை சொன்னது. நான் கேட்டேன், சார் எப்படி சார் மன்சூர் அலிகான் சார் நீங்க வீரப்பனை செலக்ட் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஆர்டிஸ்டோட பேரை கேட்ட மிரண்டேன், இவரை தவிர்த்துட்டு எப்படி சார் போட்டீங்க, நான் ஆட்டிடியூட்ரா, நான் தான் வீரப்பங்கிற மாதிரி 3 நாள் எப்படி நின்றான்டாவன். அந்த தன்மை தான், நான் நடிகன், நான் தான் வீரப்பன், அந்த கான்பிடன்ஸ் தான் இன்னைக்கு சரக்கு வரைக்கும் வந்து அவர் டிபார்ட் இருக்கு தமிழ் சினிமாவில். எனக்கு தெரிஞ்சு என் கூட நடிக்க வந்தவங்களாம் காண போயிட்டாங்க. நானும் அவரை பார்த்து சினிமாவில் வந்து வில்லத்தனத்தனை பண்ணவேன். அவர் நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷம், 30 to 35 வருஷம் நடிக்கிறேன். இன்னைக்கும் லியோவில் வந்து கலக்கிட்டு கலக்கலக்க போறாரு பாத்துங்க. அதற்கு காரணம் அறிப்பணி, சினிமாவை தவிர எதுவுமே யோசிக்க மாட்டாரு, சினிமாவை தவிர எந்த விஷயத்துக்கும் போக மாட்டாரு. எப்பயுமே சினிமா சினிமா சினிமா, 4 காசு சேர்ந்துருச்சுன்னா உடனே அதை வட்டிக்கு வாங்கி ஒரு படம் எடுத்துருவாரு. ஆனால் எந்த படமா இருந்தாலும், எடுத்த எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன், கண்டிப்பா ஒரு அரசுக்கு எதிரான படமாவோ, அரசு கொள்கைக்கு எதிரான படமாவோ, இல்லை மக்களுக்கான நல்ல விஷயங்களாவோ தான் எப்பயுமே இருக்கும். இந்த சரக்கு படம் அரசுக்கு எதிரான படம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்று
எல்லாருமே பேசினாங்க, போதையில உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, 15 வயசு ஆனா போதும், 16 வயசு ஆகுனா போதும் போதையில மக்கள் கிடைக்கிறான். நீங்க வந்து நான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் ஆகிறேன்னு போதையில இருக்கலாம், நான் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகணுங்கிற போதையில இருக்கலாம், நான் நம்பர் ஒன் டைரக்டர் ஆகணுங்கிற போதையில இருக்கலாம், ஆனால் இந்த உடலை வருத்தி உடலை அசைக்கக்கூடிய போதைக்கு ஆக்கக்கூடிய இந்த போதையில இருக்க விடாது வேண்டிக்கிறேன். ரொம்ப வேதனையா இருக்கு. என் கூட செல்ஃபி எடுப்பாங்க, பல இடங்கள்ல வந்து என்கிட்ட செல்ஃபி எடுப்பாங்க எல்லாருமே, பசங்கள்லாம் தலை ஒரு போட்டோ, பாஸ் ஒரு போட்டோ, தலைவா ஒரு போட்டோ, எல்லாமே 15 to 12 வயசா இருக்கும். கிட்ட தோல்ல கைப்பட தலைவாம்பாங்க, தோல்ல கைப்படும் போது அந்த அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, சரக்கு ஸ்மெல்லு, பகல்லையே வேதனையா இருக்கும். என்னடா நீலா சொல்றீங்க, நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டில தொப்பையும் கேட்காதீங்க, நான் குடிப்பதே இல்லை, சினிமாவுக்கு தெரியும், சினிமாவில் இல்லை, என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நான் சரக்கை தொட்டதே கிடையாது. ரொம்ப அதாவது சொன்னாங்கல்ல, ஸ்கூல்ல 4 பெண்கள் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க தண்ணி அடிக்கிறது பர்சனல் விஷயம், அதை அவங்களே வந்து கேமராவோட வீடியோ கேமரா எடுத்து அவங்களே சோசியல் மீடியாவில் பரப்புறாங்கன்னா இந்த உலகம் எவ்வளவு சுமாராயிடுச்சுன்னு பாத்துக்கங்க. கேரளாவில் ஓணத்துக்கு 450 கோடி பிசினஸ் ஆச்சுன்னு மெசேஜ் போடுறான், உடனே மீம்ஸ் இவன் சொல்றான், ஓணம் தானே இருடி, நம்ம 3 மாசம் தீபாவளி வருது, 1800 கோடி காட்டுறான்றான். அவ்வளவு எதுக்கு சேலஞ்ச் ஒன்றும் அவசியமே இல்லையா, காவிரிலேயே தண்ணி வர வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டி போராடலாம், ஆனா தண்ணியில் நபர் 1800 காட்டுறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். இந்துக்கு எதிரான, இந்த போதைக்கு எதிரான, இளைஞருடைய வாழ்வு சீரழிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல தன்மைக்காக மனசொலிகாரன் படம் எடுத்திருக்காரு. இந்த படம் குறைந்தது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, ஒரு இந்தியாவிலேயே பல டாஸ்மார்க்கை மூடும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.